ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு சம்பா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தயிர், சோயாபீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோம்பு, கிராம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு பட்டை, கருவேப்பிலை கொத்தமல்லி, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் வந்து ஆப்ஷனல் தான், தேங்காவும் பொட்டுக்கல்லையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு, இப்போ இது கூட பட்டை கிராம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம் பொரிஞ்சிச்சு, இதில் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூட சோயாபீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு சம்பா தயார். இது கூட நம்ம ஒயிட் ரைஸோ இல்லைனா வந்துட்டு புலாவோ சப்பாத்தியோ எது வேணால் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லைக்